வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி டே வ்ளாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக இது. பட் இன்னும் கொஞ்சம் சில விஷப்பரிச்சைகளை நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன், நீங்கள் அதையும் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வந்து ஹேர் வாஷ் டே. நான் வந்து எப்பயுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஆயில் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஆல்சோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அட் த எண்டில். அதனால தான் வந்துட்டு நான் வந்து ஹேர் கட்டே ரீசெண்டாக பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஹேர் கட்க்கு அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் பேக்லாம் வச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மருதாணி செம்பருத்தி அதெல்லாம் வச்சு நான் ஒரு ஹேர் பேக் மாதிரி ரெடி பண்ணி போடுவேன். அப்போ ரொம்ப நல்லா இருந்தது ஹேர். ஸோ அந்த ரொட்டீனை நம்ம மறுபடியும் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்தனால வந்து இந்த வெந்தயம் வந்து ஹேர் பேக்கில் ஆட் பண்ணுவேன். அதை வந்து நான் ஊற வைக்காமலே வந்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அதை மட்டும் வச்சு நான் ஹேர் பேக் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயிலிங் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுறதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஆயில் இங்கே எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்மான கோகோனட் ஆயில். நாங்கள் வந்து இது வீட்லேயே ரெடி பண்ணது. நாகர்கோயிலில் என்னோடய ஹஸ்பண்டோட வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் மரங்கள் இருக்குது, அதில் வர அந்த காய்களை வச்சு நாங்கள் வந்து இது ரெடி பண்ணுவோம். ஃபுட்டுக்கும், ஐ மீன் நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஹேர் ஆயிலாகவும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஹேர் பேக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம ஹேரில் வந்து கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றப்ப இது லைட்டாக ஆட் பண்ணிக்குவேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சூப்பராக ஒரு வாசமும் வரும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது. ஸோ இது அப்படியே வந்துட்டு இப்போ என்னோடய ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் ரெடி பண்ண போகலாம். யூஸ்வலாக வந்துட்டு இப்போது ஹேர் வாஷ் டே அப்படின்னா நான் முன்னாடி நான் லைட்டே வந்துட்டு வச்சுருவேன். பட் நேற்று வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ இப்போ வைக்க போகிறேன். ஓகே, ஹேர் பேக் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஹேருக்கு இந்த இது போதும், இதுவே கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ட்ரெஸ் ஃபுல்லாக ஆக போகுது, கீழேயும் கொஞ்சம் அப்படியே சிந்தும் எல்லாமே. அதனால் வந்துட்டு நான் பால்கனியில் வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி நான் வெந்தயம் வந்துட்டு ஆட் பண்ணல. இது நான் தனியாகவே வந்துட்டு என்ன மாதிரிலாம் பேக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் சூன். ஸோ எஸ், இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்க திங்ஸை வச்சுட்டு நான் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சாப்பாடு வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஹேரில் போடுறப்ப பயங்கரமாக அந்த ஹேர் ஃபாலை வந்து அது ஸ்டாப் பண்ணுது அப்படின்ட்டு நிறையா பேர் ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயுமே கூட சொல்லுவாங்க நிறையா பேர் அதை அப்ளை பண்ணலாம் நல்லது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து எவ்ரி ஹேர் பேக்லேயுமே அதை ஆட் பண்ணி தான் வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து உண்மையாகவே ரிசல்ட் கொஞ்சம் தெரியுது, முன்னே விட வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது எனக்கு தெரியுது. ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன்.
இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மினி சாம்பார் இட்லி வந்துட்டு ரெடியாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் இப்போ நீங்கள் பண்ணியாச்சு. இந்த இட்லி இருக்குல்ல, அந்த இட்லி பாத்திரம், அதில் வந்து அது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், எத்தனை பிளேட்ஸ் வந்து அது கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாமே வந்து செய்கிற மாதிரியான பிளேட்ஸ்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து தான் இந்த மினி இட்லி அந்த தட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஹோம் சென்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஹோம் சென்டரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிடலாம். நான் வந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு ஷாப்பிங், குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி கேக் வந்துட்டு மேக் பண்ண போகிறேன். டுமாரோ ஹிஸ் பர்த்டே, அதனால வந்து நம்ம வீட்டில் ஓவன் இருக்குது. அது எங்கள் வெட்டிங்க்கு வந்து கிஃப்டாக வந்தது. ஆக்சுவலாக எதுவுமே இது வரைக்கும் அதில் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டைம் கேக் பண்ணோம் அவங்க ஊரில் நாகர்கோவில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே அதில் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி அகைன் வந்துட்டு சாக்லேட் கேக் வந்து அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழியாக வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மேலே வந்துட்டு அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், காலிங் பெல் அடிச்சது. யாருன்னு பார்த்தா ஹி கேம். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுதா? வாய்ப்பே இல்லைல்ல. எப்பையும் லேட்டாக வரவங்க இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு சமாளிப்போம். Happy birthday! Yes, come in! Hey, hey, hey! 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 Hey!
சொல்ல மாட்டோம். நீ சாப்பிடுமா? தற்போது குழந்தையாக மாறியுள்ள பாதி பாதி சாப்பிடும் போது அன்பு பாசம் அதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்து வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டே வந்து எப்படின்னா அங்கே இங்கேயும் ஓடி ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டேன் நான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சர்ப்ரைஸாக நம்ம அந்த கேக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாதியிலே வந்து வந்துட்டாங்க. பட் இப்போ தான் வந்துட்டு அந்த கேக்கை வந்து ஃபைனலாக பார்த்தாங்க, அப்போ வந்து பார்க்கல. ஸோ அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணுறதுக்கே வந்து ஒரு 2.5 hours கிட்ட ஆயிடுச்சு. நான் மட்டும் பண்ணியிருந்தேனா கண்டிப்பாக முடிச்சிருக்கவே முடியாது. நானும் கரெக்டாக வந்து என்னோடய தம்பி வந்து இங்கே வந்திருந்தான். ஸோ அதனால வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணனால சீக்கிரமே முடிச்சிட்டோம். பை காட்ஸ் கிரேஸ். எதிர்பார்க்கலாம்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விருப்பம் இருந்தோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.